வணக்கம். எழுத்தறிவித்தவன் இறைவன். இறைவன் அறிவித்த எழுத்துக்களை கற்பிக்கின்ற அறப்பணியாம் ஆசிரியர் பணியை செய்வதற்கு அருள் புரிந்த இறைவனுக்கும், என ஈன்ற தாய் தந்தையருக்கும், எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கு ஜெயபால். எனது கல்வி தகுதி டிடிஎட் எம்ஏபிஎட் ஆங்கிலம். நான் அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி சாந்தவர்பட்டி என்ற கிராமத்தில் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எனது பள்ளியில் 37 மாணவர்களும் 28 மாணவிகளும் என மொத்தம் 65 மாணாக்கர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். என்னுடன் இடைநிலை ஆசிரியராக திருமதி ஜே விஜயலட்சுமி என்பவர் அர்ப்பணிப்போடு கல்வி பணியாற்றி வருகின்றார். எனது பள்ளியானது அமைந்திருக்கின்ற இடத்தை பற்றி கூற வேண்டும் என்றால், பொன்னி நதி பாய்கின்ற இடம், இயற்கை அரணாக எழில் கொஞ்சம் வட்ட வடிவிலான மலைகள் சூழ்ந்திருக்கின்ற இடம், வரலாற்று நாயகர்களாக வாழ்ந்து மறைந்த பொன்னரும் சங்கரும் இன்றைக்கும் குலதெய்வங்களாக வழிபட்டு வருகின்றதான இடம், இயற்கை வேளாண் விஞ்ஞானியாகிய திரு நம்மாழ்வார் அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம், அவர் ஏற்படுத்தி அமைத்து நம்மிடம் விட்டு சென்றிருக்கின்றதான வானகம் என்ற இயற்கை வேளாண்மைக்கான பயிற்சிகளை அளித்து வருகின்ற பண்ணை அமைந்திருக்கின்ற இடம், பெல்ஜியத்திலிருந்து வருகை செய்து ஏழை எளிய மக்களுக்கு தன்னலமற்ற தொண்டாற்றி மறைந்து இன்றும் நீங்காமல் மக்களுடைய மனதில் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான திருமதி அன்னை லியோ அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம், இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தமான இடம் கடவுர் ஒன்றியம் கரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த கடவுர் ஒன்றியத்தில் பாலவிடுதி என்ற ஊராட்சியில் எனது பள்ளியின் சாந்தவர்பட்டி கிராமம் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த ஒன்றியத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், ஆசியாவிலேயே அரிய வகை விலங்கினமான லெமூர் என்று அழைக்கப்படுகின்றதான தேவாங்கு என்ற விலங்கினம் அமைந்திருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஆசியாவிலேயே எங்கும் காணப்படாத அரிய வகையான ஒரு விலங்கினம். இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், அனைத்து அரசு பள்ளிகளிலேயும் பசுமை புரட்சிக்கு வித்திட்டதான தேசிய பசுமை படை என்ற திட்டம் துவக்கப்பட்ட ஒரு இடமாக இந்த கடவுர் ஒன்றியத்தின் இன்ப சேவா சங்கம் அமைந்திருக்கிறது. அதுவும் இப்பகுதியினுடைய தனிச்சிறப்பாக உள்ளது. இன்றைய COVID-19 என்ற ஒரு பெருந்தொற்று காரணமான ஒரு காலகட்டத்தில் லாக்டவுன் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே இருந்து வருகின்ற சூழலில் பள்ளிகள் அனைத்தும் நம்முடைய தமிழகத்தில் செயல்படாத நிலையில் முடங்கி போய் உள்ளது. இத்தகைய காலகட்டத்தில் ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணியை மிகவும் சிறப்பாக அளிக்கும் வகையில், அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ZIIEI மற்றும் IP இதனுடன் இணைந்து ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி வழங்கி வருகின்றதான ஆன்லைன் ஓரியன்டேஷன் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு எங்களையும் எங்களது பள்ளி ஆசிரியர்களையும் தெரிவு செய்த வட்டார மற்றும் மாவட்ட அளவிலான கல்வி அதிகாரிகளுக்கு எனது பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 8 ஆன்லைன் ஓரியன்டேஷனில் எங்களுக்காக பயிற்சி வழங்கிய திரு தினேஷ் அவர்களையும் திருமதி மணிமேகலை அவர்களுக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆன்லைன் ஓரியன்டேஷனில் ZIIEI மற்றும் IP அதாவது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்னோவேஷன்ஸ் ஃபார் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் மற்றும் இன்னோவேட்டிவ் பாதசாலா இணைந்து ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி மூலமாக கற்றல் கற்பித்தல் பணியையும், அதில் முக்கியமாக லெசன் பிளான்
எவ்வாறு வடிவமைப்பது, அதற்கான படிநிலைகள் என்ன? ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ், எவாலுவேட், கிரியேட் என்ற படிநிலைகளில் எவ்வாறு ஒரு பாடத்தை நாம் வடிவமைப்பது, அதை எவ்வாறு நாம் மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது என்ற வழிமுறைகளை பயனுள்ள வகையில் எடுத்துக் கூறினார்கள். குறிப்பாக மாணவர்களிடமிருந்து லேர்னிங் அவுட்கம்மை எவ்வாறு நாம் பெறுவது, அதை உறுதி செய்வது என்பதற்காக பயிற்றுநர்கள் வழங்கிய கருதுகோள்கள் மிகவும் பயனுள்ளவையாக இருந்தது. ஆன்லைன் ஓரியன்டேஷனில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது அதற்காக பயிற்றுநர்கள் திரு தினேஷ் அவர்களும் மணிமேகலை அவர்களும் வெளிப்படுத்திய பாராட்டு வார்த்தைகளும் ஊக்கப்படுத்துகின்ற மொழி உரைகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது. குழந்தைகளை எவ்வாறு நாம் ஊக்கப்படுத்துகிறோமோ அப்படியாக கலந்து கொண்ட அத்தனை ஆசிரியர்களையும் மிகவும் அன்பாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அவர்கள் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பேசிய அந்த பாங்கு மிகவும் பாராட்டும் வகையாக இருந்தது என்று சொன்னால் அதில் மிக இல்லை. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ZIIEI மற்றும் IP இணைந்து நடத்துகின்ற இந்த பயிற்சியின் நோக்கம் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் மிகவும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள் என்ற ஒரு விமர்சனமும் பார்வையும் சமூகத்தில் காணப்படுகிறது. அவ்வாறு நஷ்டம் இல்லாமல் எவ்வாறு விவசாயத்தை லாபகரமாக நடத்தி செல்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இயற்கை ஆர்வலர்களும் இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளும் அது சார்ந்த ஒரு வழிகாட்டுதல்களை ஜீரோ பட்ஜெட் என்ற நடைமுறையையும் இன்றைக்கு சொல்லித் தருவதை, அதை சார்ந்த பயிற்சிகளை நடத்தி வருவதையும் நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். அந்த வகையில் கல்வியில் எவ்வாறு நாம் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஒரு வழிகாட்டுதல் முறைப்படி மாணவர்களிடம் கற்றல் கற்பித்தல் பணியை கொண்டு சேர்ப்பது என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை தொலைநோக்கு பார்வையாக கடந்த சில வருடங்களாகவே இந்த ஸ்ரீ அரவிந்த சொசைட்டியின் வாயிலாக ZIIEI மற்றும் IP இணைந்து செயல்படுத்தி வருவதற்கு மிகவும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ற அந்த கான்செப்ட் என்பது மிகவும் அருமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆசிரியர்களிடம் எவ்வாறு ஒரு யோசனையை ஊக்குவிப்பது, அந்த யோசனையானது கற்றல் கற்பத்தில் எவ்வாறு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது, அதற்கான செலவினங்கள் என்பது பெரிய அளவில் இல்லாமல் செலவினங்களே இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி சிந்தனையின் மூலமாக ஆக்கப்பூர்வமாக எவ்வாறு அந்த கற்பித்தல் பணியை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பது என்பதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த வழிகாட்டு பயிற்சியானது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இன்றைய லாக்டவுன் காலகட்டத்தில் காணப்படுகிறது. அந்த வகையில் ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஆன்லைன் ஓரியன்டேஷன் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த பயிற்சியில் நாங்கள் கலந்து கொண்டு பெற்றுக்கொண்ட அத்தனை கருதுகோள்களையும் பயிற்சிகளையும் எங்களுடைய கற்பித்தல் பணியில் தொடர்ந்து பயன்படுத்துவோம், அதை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்பதை உறுதியளிக்கிறேன். மேலும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த ZIIEI, IP மற்றும் ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி, HDFC பேங்க் அனைத்து அமைப்புகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.